சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் நண்பர் டாக்டர் பாலாஜி அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கும் பெரியவர்களே, தலைமுறை பேரின் நிர்வாகிகளே, இங்கே இருக்கும் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகளே, குடும்பத்தினர் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதற்கண் இங்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர் என்னையும் டாக்டர் பாலாஜியும் சொன்னார்கள், இல்லை நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர். ஏன் தெரியுமா? நாங்கள் ஒரு மணி நேரம் வருவதால் எங்களுக்கு எந்த வருமானம் நிற்க போவதில்லை, ஆனால் நீங்கள் இங்கு ஒரு மணி நேரம் வருவதால் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் நிற்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர். எனக்கு அதெல்லாம் பயன் ஞாபகம் வந்து விட்டது. ஏன்னா தென்னமரத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான் நான் கொசப்பேட்டையில். அப்போ ரிக்ஷாவில் போகிறது பெரிய விஷயம், ஆட்டோலாம் ரொம்ப காஸ்ட்லி. அப்போ ஆட்டோவில் போனால் ஆட்டோவில் போனியான்னு கேட்குற நிலவில் இருந்தது. ரிக்ஷாவில் தான் நானும் எங்கள் பாட்டி அம்மாவோட போவோம். ஸோ ஆட்டோனாலே பெரிய விஷயமாக இருந்தது. அது இந்த காக்கி யூனிஃபார்ம் பார்த்தபோது, ஏன்னா நான் ஒரு பஸ் ஓனர் குடும்பத்தில் பிறந்தவன் தான், எப்பவுமே வீட்டில் காக்கி யூனிஃபார்ம் தான் எப்பவுமே இருக்கும். காக்கியிலேயே பார்த்து வளர்ந்தவன்.